तत्वज्ञानात् मोक्षलाभः अज्ञानात् संसारः। இந்த பிரமாண வாக்கியம் எதனால் நாம் சம்சாரத்தில் உழலுகிறோம், எதன் காரணமாக சம்சாரத்திலிருந்து வெளியேறி மோட்சம் அடைய முடியும்ங்கிற இரண்டையும் கூறுகிறது. அஜ்ஞானத்தோடு இருந்தோம்னால் சம்சாரம், அறிய வேண்டிய விஷயங்களை பற்றின ஞானம் ஏற்படுமானால் மோட்சம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டுத்தான் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஞானம்ங்கிறது எதை பற்றின ஞானம், நாம் ஆறுங்கிறத பற்றியும் நாம் எதற்கு படைக்கப்பட்டிருக்கோங்கிறத பற்றிய ஞானமும் இன்றியமையாதவை. நமக்கு பல விஷயங்களை பற்றின அறிவு உள்ளது, ஆனால் ஸ்திரமாக இருக்கிற விஷயத்தை பற்றி அறிவு இருக்கான்னு பார்த்தால் அஸ்திரமாய் அல்பமாய் இருக்கக்கூடிய பலதை பற்றின அறிவு உள்ளது. இதில் சாஸ்திரம் சொன்னபடிக்கு எது ஸ்திரமானது, எது மிக உயர்ந்ததுன்னு பார்த்தால் ஆத்மாவும் பரமாத்மாவும். ஆனால் அவை இரண்டுமே இப்போதைக்கு கண்களுக்கு தோற்றாது, தெரியாது. எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதோ அது அத்தனையும் அல்பமாக இருக்குது, அஸ்திரமாக இருக்குது. எது ஸ்திரமாக இருக்கும் அனந்தமாக இருக்குமோ அது கண்ணுக்கு தெரிவதில்லை. அதனால தான் நாம் படுகிற பல துன்பங்கள் இதையே காரணமாக கொண்டவை. நாம் எத்தனையோ தெரிஞ்சுக்கிறோமே, ஸ்திரமானதை தெரிஞ்சுக்கணும், உயர்ந்ததை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் வீட்டுக்காக வாங்கிட்டு வரோம்னால் சுமாரானதை வாங்குவோமா, இல்லை இருக்கிறதுலையே உயர்ந்ததை வாங்கிட்டு வருவோமா? ஆறாக இருந்தாலும் இப்போது அநேகமாக துணி துவைக்கிறதுக்கு யந்திரம் வச்சுன்னுட்டோம். அதை நம்ம கைகளால் துவைக்கிறது இல்லை, யந்திரம் வச்சுன்னு இருக்கோம். யந்திரத்தில் பல வகை வச்சுருக்கா. 10-12,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 50,000 ரூபா வரைக்கும் வச்சுன்னு இருக்காளோ இல்லையோ. யாருக்குமே உங்களுக்கு எந்த யந்திரத்தை வாங்கிறதுக்கு ஆசைன்னு சொன்னால் 50,000 ரூபா யந்திரத்தை வாங்கத்தான் ஆசை. ஆனால் வாங்கிட முடியுமானால் இருக்கிற பண வசதியை பொறுத்து வாங்க போகிறோம். ஆனால் வேணும்னு கேட்டால், எது பிடிக்கிறதுன்னு கேட்டால், அந்த எல்லா வித சௌகரியங்களும் இருக்கிறது தான் வேணும் என்று தானே சொல்லுவோம். அதை போல் ஞானம்னு சொல்கிறோமே, எதை பற்றின ஞானம் வேணும்னு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லணும்? எல்லாம் புரியாததாய், கண்ணுக்கு தெரியக்கூடியதாய், அல்பமாய், தினப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாய் இதை பற்றின ஞானம் வேணுங்கிறீரா, அல்லது மாறுதலுக்கு உட்படாததாய் நித்தியமாய் மிகச்சிறந்ததாய் இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறானால் அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம்? எது 12,000, எது 50,000 அதை சொன்னீர்னா எது வேணும்னு நாங்கள் சொல்கிறோம்னால் நல்ல வேளை இந்த ரெண்டு ஞானமுமே இலவசம். உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இது கடிகாரம்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் காசு தர வேண்டாம், இலவசம். ஆத்மானு தெரிஞ்சுக்கணும்னாலும் காசு தர வேண்டாம், இலவசம். அப்போ எது வேணுமோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா ஒரு பொருள்னு வாங்க போகிறச்சே, அதில் விலை குறைச்சல் விலை கூடங்கிறத பொறுத்து தான் எதை வாங்கணும் வாங்கக்கூடாது. வசத்தியாகவே இருந்தால் கூட வாங்க முடியாத போகலாம். ஆனால் ஞானம் சம்பாதிக்கும் போது உயர்ந்ததை சம்பாதிக்கிறதுக்கும் தாழ்ந்ததை சம்பாதிக்கிறதுக்கும் ஒன்றும் செலவு வித்தியாசம் இல்லையே, எதுக்குமே செலவு கிடையாது, இலவசம்தான். அப்போ தெரிஞ்சுக்கிறத உயர்ந்ததையே தெரிஞ்சுக்கிட்டு போவோமே. காசு கொடுக்கணுன்னாலும் சின்னத்துக்கு சரின்னு இருக்கணும், காசோ தர வேண்டாம், இலவசமாக கிடைக்கிறது. அப்போ இருக்கிறதுலையே சிறந்த ஞானத்தை தானே தேடணும். ஆனால் என்னமோ தெரியல, காசே கொடுக்க வேண்டாம்னாலும் சுமார் ஞானத்துக்கு நம்ம எல்லாம் போகிறோம்னு நினச்சுன்னுடுறோம். அந்த நினைவு வேண்டாமே. இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுப்போம், அதை பற்றி தெரிஞ்சுப்போம், அதை பற்றி தெரிஞ்சுப்போன்னு நம்ம ஆசையை நாமே வளர்த்து கொள்ளலாம் இல்லையோ. உபன்யாசம் கேட்கறதுக்கு வரீள், அதை போல் கோவில்களுக்கு போய் பகவானை சேவித்து அங்கு செய்கிற உபதேசங்களெல்லாம் கேட்குறீள். புரியறது கொஞ்சம் கட்டமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கா தெரியல, சாப்பாட்டுக்கு எதுக்கும் சம்பந்தத்தை காணும், தூக்கத்துக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, குடும்ப வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, கல்யாணம் ஆறுது, பிள்ளை பிறப்பு, எதை பற்றியும் இது சொல்ல மாட்டேங்கிறது. அப்போ அது எதுக்கு நமக்குன்னே நகந்து நகந்து போயின்னு இருக்கோம். அப்படின்னா இவ்வளவு தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுள்ளமா? இல்லையே. கல்யாணமாகிறதோ, குழந்தை பிறப்போ, வேலையோ, இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை விட உயர்ந்தது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே. ஏன்னா இப்படி பாருங்க, அப்படின்னா கல்யாணம் ஆகாதவா எல்லாரும் கட்டப்படணுமோ இல்லையோ? இப்போ கல்யாணம் ஆறு தான் வாழ்க்கைன்னு இருந்துட்டா ஆகாத பிரம்மச்சாரிகள் அத்தனை பேரும் அழுதுன்னு இருக்கணுமே. ஒருத்தர் சத்தம் போடாமல் காது கிட்டக்க வந்து சொன்னார், அவள் தான் சுவாமி சந்தோஷமாக இருக்கா, நீர் என்னமோ மாற்றி சொல்லிருக்கிறப்போ என்று தெரியறதோ இல்லையோ? அப்போ கல்யாணம் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுது. அதுக்கு மேலே குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கோ, எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாதவா ஓஹோன்னு ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கா, அவர்கள்லாம் ஒன்றா உட்காந்து அழுதுன்னு இருக்கிறதா தெரியல. அப்படின்னா அது இல்லாமலும் வாழ்க்கை ஓடலாம்னு தெரியறது. அப்போ எதை நம்ம இதுதான் வாழ்க்கையை நினச்சின்னு இருக்கோமோ, அது இல்லாமல் ஓஹோன்னு சந்தோஷமாக பல பேர் இருக்காளே. ஆனால் எது இல்லாட்டா எல்லாரும் துக்கப்படுவான்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கலைன்னால் அப்படி இப்படி துக்கம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். அது எதுனால் வெளி விஷயம் எதை பற்றியுமே இல்லை. அடிக்கடி சொல்லுவாடு இல்லையோ, உன்னையே நீ அறிவாய். நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் அதை விட்டுட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா, என்னுடையதை பற்றி தெரிஞ்சுனுட்டேன், ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலை. நான்கிறதையே தெரிஞ்சுக்காம என்னோடதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க? ஒரு வஸ்து என்னுடையதுன்னால் நான் யாருன்னு முதல்ல தெரிய வேண்டாமா? அப்போ தானே இது என் வீடு. ஒரு சுவாமியை யாருன்னே தெரியாதான், ஆனால் அது அவருடைய வீடாம்னால் அவருங்கிறது தெரிஞ்சு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டாட்டா யார் வீடு கொடுப்பா? அப்போ முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுருக்கணும், அப்புறம்தான் என் உடமகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்தோ நான் யாருன்னு தெரிஞ்சுக்காமல் விட்டுருக்கோம். அதை தெரிந்து கொள்வது தான் சிறந்த ஞானம்னு சொல்லப்படுறது. ஆனால் கண்ணுக்கு புலப்படாது, பார்த்தா வசத்தியாகப்படாது, செலவும் கிடையாது. செலவில்லைன்னாலே மக்களுக்கு பல விஷயம் ரொம்ப எகத்தாளமாக போடும். பணமே இல்லை, நீங்கள் ஒன்றும் செலவழிக்க வேண்டாம், வசந்த விஷயத்த உங்களுக்கு தரேன் அப்படின்னா கூட மனசே ஒத்துக்காது. அது எப்போ இலவசமாக கிடைக்கிறதோ அநேகமாக சுமாராக இருக்கும் சுவாமி அப்படின்னு தான் பதில் வருவோம். காற்று இலவசம், சுமார். தண்ணீர் இலவசம், ரொம்ப சுமார். பூமி இலவசம், ரொம்ப சுமார். பகவான் படைக்கும் போது இது இத்தனை இலவசமாக தான் படைத்தார். மொத்தத்தையும் மனுஷன் விற்று காசு பார்த்தாச்சு. இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்றையும் விற்றாச்சு. ஆகாசத்தை விற்றாச்சு, தண்ணீரை விற்றாச்சு. கங்கை கரையிலே இருக்கிறவங்க கூட கடைக்கு போய் ஏதோ அடைக்கப்பட்ட தண்ணீரை வாங்கி தான் சாப்பிட்றாரு. அந்த 15 ரூபா கொடுக்கலைன்னால் தண்ணீர் வாங்கினதாகவே நமக்கு மனசு படமாட்டேங்குது. எங்கே இருக்கிறவர்? கங்கை கரையில் இருக்கிறவர். யமுனக்கரையில் இருக்கிறவரே தண்ணீருக்கு அதை தேடின்னு போகிறாருனால் இயற்கையில் பகவான் எல்லாத்தையும் எப்படி இலவசமாக படைத்தாரோ மொத்தத்தையும் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். இலவசம்னா எகத்தாளமாக போகவே தான் எல்லாரும் புரிஞ்சுனுட்டா. இதே தண்ணீரை காசுக்கு கொடுத்தா தான் இவன் மதிப்பான் சுவாமி, இதே காற்றையும் காசு வாங்கினா தான் இவன் மதிப்பான், வெறுமை கொடுத்தா ஒருத்தரும் மதிக்க மாட்டா. அதை போல தான் இப்போ ஆயிடுச்சு. பகவானை வெறுமை சேவிக்கலாம், கோவிலுக்கு வாங்கோ. இலவச தரிசனம்னு போட்டால் கொஞ்சம் பணம் இருக்கிறவாளாக இருந்தால் அது என்னமோ அங்கேயே பக்கத்தில் அந்த 50 ரூபா கொடுத்த தரிசனத்துக்கு தான் போகிறா, இல்லை 250 கொடுத்துட்டு போகிறா. காலியாக இருக்கும், இலவச தரிசன வரிசை காலியாக இருக்கும். ஆனால் போகமாட்டேறான்னார். அதில் போய் நான் நிற்கலாமா சுவாமின்னு? ஏன் இவர் நின்னா என்ன ஆகிடுவர்? கூட்டமாக இருந்தால் கூட சரி போனால் போகிறது. அப்போ நின்றுட்டா பகவானுக்கு நான் காத்துட்டுருக்க போகிறது இல்லைன்னால் யாருக்கு தான் அப்புறம் காத்துட்டுருக்க போகிறேன்? அவருக்கே காத்துட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டால் அப்போ வரிசையாக இப்போ விடுறாளோ இல்லையோ, ஜனங்களை சேவிங்கோங்கிறா. 200 பேர் இருக்காள் நாள். அப்போ பார்த்து சமயத்துக்கு 9:15 மணி, இந்த சமயத்துக்கு பெருமாளுக்கு கண்டொரலை பண்ணணும், நைவேத்தியம்னு அட்டவணைப்படி போட்டிருப்பா. ஆனால் கூட்டம் நின்றுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ, பரவாயில்ல கூட்டமாக இருக்கான், இன்றைக்கி 10 மணிக்கு தான் நைவேத்தியம்னு மாற்றிவிட்டால் கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கிற வாழ்க்கை இது மனசு ஒத்துக்குமா? நாம் நேரம் கழித்து சாப்பிடுவோமா? அப்போ ஆகமப்படி பகவானுக்கு நேரம் இருக்குமா இல்லையா? இந்த சமயம்தான் பூஜை, இதுதான் உச்சிக்காலம், இதுதான் அர்த்தஜாமம், இதுதான் சாயங்காலம், சாயரக்ஷேன்னு இருக்க வேண்டாமா? அதனால் நாம் தான் பார்த்துக்கணும். இலவசமாக இருக்கே, ஆனாலும் நாம் பணம் கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன் என்னால் அதனால் ஒரு பெருமை வரதான் நினச்சுன்னுடுறோம். ஞானத்துக்கே இப்போ அதுதான் ஆபத்தாக இருக்குது. ஏன்னா மற்ற பள்ளிக்கூடம் படிக்கணும்னால் மாதம் 300லேருந்து 3000 30,000 கட்டினா தான் உண்டு. இப்போ கோவிலுக்கு போகணுன்னா கூட 200 ரூபா கொடுத்து சீட்டு வாங்கினா தான் உண்டு. ஆனால் இன்னும் புஸ்தகங்களும் உபன்யாசங்களும் இலவசம். அதுக்கு மட்டும் இன்னும் எது வரைக்கும் பணமே கிடையாது சொல்லி. இப்போ நீங்களாக கொடுத்தா தான் உண்டு, யாரும் உங்கள்கிட்ட பணம் கேட்க முடியாது, விற்பனை பண்ணவும் முடியாது. அப்போ என்ன ஆகிடும்னால் ஞானம் சம்பாதிக்க வேண்டியது இலவசமாக இருக்கிறதுனாலே அதன் மதிப்பு மனசில் படாமலே படுறது நமக்கு. ஆனால் அதுதான் இருக்கிறதுலேயே மதிப்பு. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது உண்டான ஞானமே சம்பாதிச்சா தான் சம்பாதிக்க முடியும். ஞானமே இல்லைன்னால் அப்போ பணம் எப்படி வரும்? இப்போ அது உலக இன்பத்துக்கு. ஆனால் ஆத்ம இன்பத்துக்கு மோட்சம் போவதற்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் உளது. அது ஆத்மா ஆறுன்னு தெரிஞ்சுக்கிறது, பரமாத்மா ஆறுன்னு புரிஞ்சுக்கிறது, அவரை அடைவதற்குண்டான வழி எதுன்னு தெரிந்து கொள்வது. இந்த ஞானத்தை தான் பண்ணி பண்ணி நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார்கள். அந்த உபதேசத்திலிருந்து ஒரு சிலவற்றைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சொன்னதாறு ஆறும் இருக்கலாம், தெரிஞ்சவர்களும் சொல்லியிருக்கலாம், தெரியாதவர்களும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்ன விஷயம் ரொம்ப உயர்ந்த விஷயம். இதை வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலையே கொண்டதுக்கு முடியும். ஆனந்தப்படுவதற்குத்தான் இது இத்தனையுமே. இப்போ இது கேட்கறதுனால என்ன லாபம்? துணி துவைக்கிற யந்திரம் வாங்கிட்டு வந்ததுனால என்ன லாபம்? உடம்பு சுகம். பெருக்கிற யந்திரம் வாங்கிட்டு வந்ததுனாலே உடம்பு சுகம். குழு குழு வசதி வாங்கிட்டு வந்ததுனாலே உடம்பு சுகம். இத்தனை யந்திரங்களும் எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? சரீரம் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் எந்த விஞ்ஞானியாலும் ஆத்மா சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக எதுவும் கண்டுபிடிக்க மாட்டா. கேட்டால் ஆத்மாவையே நாங்கள் ஒத்துக்கலையேன்னுடுவோம். ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல ஒத்துண்டான்னா அப்புறம் அது சுகப்படுறதுக்கா இல்லையாங்கிறதுக்கு. இப்போ அப்போ நான்கிறதே உடம்பே நான், சரீரமே நான் என்று நினைத்து கொண்டு அதை சுகப்பட வைக்கிறோம். ஆனால் இது பட்டுடவே பட்டுடாது. இந்த உடம்புனுடைய இயல்பே என்னன்னால் இதை கொடுத்தா அடுத்ததை கேட்கும், அதை கொடுத்தா அடுத்ததை கேட்கும், அதை கொடுத்தா அடுத்ததை கேட்கும். எப்போ சம்பாதித்தாலும் ஞானம் சிறப்புடையது. அது எதை பற்றின ஞானம்னா ஆத்ம ஞானம். அதான் ரொம்ப முக்கியம். அத்தியாத்ம ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், அதை சம்பாதிப்பதைத்தான் நம்ம பூர்வர்கள் சிறந்ததுன்னு சொல்கிறார். பல உபதேசங்களை கேட்டால் கொஞ்சம் கசப்பாக கூட இருக்கும், சிலதெல்லாம் புரியாதது மாதிரி கூட இருக்கும், இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதேன்னு சொல்கிறா கூட இருக்கும். அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக சம்பந்தம் உண்டு. ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஞானத்தை தான் பார்த்துட்டுருக்கோம். இப்போ அடுத்த வாரத்தை சொல்கிறேன். நேற்று வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம், அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ எடுத்த எடுப்பிலேயே இப்போ என்ன வாக்கியம் என்ன ஸ்லோகம் சொல்ல போகிறேனோ அது கொஞ்சம் வம்பை கிளப்பிவிடக்கூடிய ஸ்லோகம். இப்போவே வம்பை கிளப்பணுமானால் இதில் வம்பே இல்லை. ஆனால் பலவிதமாக பல நூற்றாண்டுகளாக இதை தப்பாகவே புரிஞ்சுண்டு தப்பாகவே அர்த்தம் சொல்லுண்டு, அதனால் எடுத்தெடுப்பில் ஒரு எரிச்சல். சுதந்திரமாக, தனி மனித சுதந்திரமாக, பெண்கள் முன்னேற்றமாக, ஆணாதிக்கமாக என்னெல்லாம் பல ஆபத்துகள் என்னங்கிறத பார்ப்போம். பெண்களை பற்றி வேதங்கள் என்ன சொல்கிறது, இந்த நாளைய சமுதாயம் பெண்களை எப்படி வச்சுருக்கு, நம்ம பாரதத்து பெண்கள் எப்படி இருக்கா, வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கா, ஸ்திரீ தர்மம் என்ன, அந்த தர்மத்தை நம்மால் இன்றைக்கி கடைப்பிடிக்க முடியறதா இல்லையா, ஸ்திரீ தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லும்போது அது அவர்களுடைய சுதந்திரத்துக்கு தடங்கலாக எங்கேயானு வந்துடுறதா, இதெல்லாம் நம்ம கேள்விகள் பலதும் மனசில் இருக்கும் இல்லையோ. பல விஷயம் இருந்தாலும் பெண்களுடைய பங்கு என்ன, ஆண்களுடைய பங்கு என்ன, குடும்பத்தில் ஒத்தருக்கொத்தர் எப்படி வச்சு நடத்தணுங்கிறத கொஞ்சம் திறந்து நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஏனோ மூடி மூடி மறைச்சுடுறோம். அதை திறக்கவே பயப்படுறோம். திறந்தால் என்ன ஆபத்து வெடிக்குமோ தெரியாது சுவாமி இப்போ அப்படின்னு வா. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இளைய தலைமுறையருக்குன்னு இன்றைக்கி சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. இப்போ இது வயசானவர்கள்லாம் அவர்களுக்கும் இப்போ சொல்ல போகிறத பற்றி நம்பிக்கை வந்திருக்காது, ஆனால் எதிர்த்து பேச மாட்டா. இளைஞர்களுக்கு நம்பிக்கை வராது, ஆனால் எதிர்த்து கேட்பா. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ரெண்டு வகைப்பட்டவருக்கும் திருப்தி அடைஞ்சுட்டாளா, சொல்கிற கருத்தை ஒத்துக்கிறாளான்னு பார்த்தா இருக்காது. ஆனால் உள்ளூர எல்லாருக்கும் ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமானது. மனு பகவான்னு சொல்லிட்டார், வேற வம்பே வேண்டாமோ இல்லையோ. ஏன்னா அவரே தான் ஒன்று சொன்னார்னாலே பார்த்தீங்களா, எங்கள் அத்தனை பேருக்கு எதிரானவர் மனு பகவான். மனு தர்ம சாஸ்திரத்தை போய் ஒத்துக்கலாமா? அது ஒத்தரை வசத்தின்னு சொல்கிறது, ஒத்தரை தாழ்ச்சின்னு சொல்கிறது, இதெல்லாம் நாம நினச்சின்னு இருக்கிறது. முதற்கண் மனு பிராமணர் அல்லர். அவர் பிராமணரே இல்லை. ஆனால் அவரை பிராமணர் அவர்களுக்கு வேண்டிய தாப்பில் எழுதினாப்பில் நினச்சுன்றமே தவிர அவர் சிறந்த க்ஷத்திரியர். ராமனுக்கு ரொம்ப முன்னாடி வாழ்ந்த ராஜா, சூரிய குலத்திலேயே அவதரித்தவர், இக்ஷ்வாகு வம்சத்துக்கு தலைவர்னு சொல்லலாம். மனு மனுன்னு கண்ணன் கீதையிலேயே கொண்டாடுறார். பொதுவாக தர்மசாஸ்திரத்திலேயே எத்வை மனு ரவதத்து தத் பேஷஜம்னு சொல்லுவாள். எதை மனு சொல்லியிருக்காரோ அது உனக்கு சிறந்த அமுதம் போன்ற மருந்துன்னு எடுத்துக்கோ. இது வேத சாஸ்திரமே சொல்கிறது. இப்போ மனு ஒன்றை சொல்லியிருக்காருனால் கேள்வியே கேட்காதே, சிறந்த மருந்துன்னு வச்சுக்கோ, சாப்பிடு, ரொம்ப நன்னா இருப்பேன் இப்படின்னு ஒன்று. அப்போ கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை பறிக்கிறார்கள் பார் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். இந்த வார்த்தைக்கு அது அர்த்தமே கிடையாது. கொஞ்சம் திறந்த மனசோடு சொல்ல போகிறத கேளுங்க. கண்டிப்பாக அவர் சொன்னதுன்னா உண்மையாக தான் இருக்கும். ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு பாரு. அப்படின்னு சொன்னாலே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய உரிமையை பறிச்சுட்டாள்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. அத்தனை தூரம் அவர் சொல்கிறது வசத்தின்னு சொல்ல வந்திருக்குது, அதைத்தான் சொல்ல வர்றதே தவிர உங்களை யாரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டான்னு சொல்ல வரல. பண்ணுங்க, பண்ணி மனு எதை பற்றி சொல்லியிருக்காரோ அதை ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணுற ஞானம் நம்மக்கிட்ட இருக்கா? முதல்ல அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனை சாஸ்திரமோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கமா? வாழ்க்கையே நேரம் குறைச்சல், இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே ஒதுக்க போகிற நேரம் இன்னும் குறைச்சல். நீ இதெல்லாம் கட்டப்படாதே, உனக்காக நான் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இது உனக்கு நல்லதுன்னு வச்சுருக்கேன்னு சொன்னால், அதை வேண்டான்னு எதிர்த்திருந்தோம்னால் வேண்டான்னு சொல்லலாம். அப்போ அந்த நேரத்தை நான் ஒதுக்கி ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணுறதா இருக்கணும். நானும் பண்ண மாட்டேன், பிரத்தியார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன். இது எந்த விதத்தில் லாபம்? இது அடிக்கடி சொல்லுவோம், தனக்காகவும் தெரியாது புறத்தியார் சொன்னாலும் புரியாது. ஒன்று தனக்காக தெரிஞ்சிருக்கணும், இல்லை இன்னொருத்தர் சொன்னால் புரிஞ்சுட்டு இருக்கணும். அப்படி சொல்லக்கூடியவர் ஏதானும் சுயநலவாதியா? எங்கிட்ட பிடிங்கின்னு போய் அவர் ஏதானும் சாதிச்சுட போகிறாரா? அவர் முகமே தெரியாது எனக்கு, அவரை நான் பார்த்ததே இல்லை, அவர் எழுதினது மட்டும்தான் இருக்குது. அவர் எழுதின நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களிலே 98 ஸ்லோகத்தை என்னால் ஒத்துக்க முடியுது. எங்கேயோ 1-2 ஸ்லோகம் மட்டும் நெருடுறாப்பில் இருக்குது. அதுவும் ஒத்துக்க முடியலேன்னு சொல்கிறத விட யாரை வேணால் கேட்பாருங்க, இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்காப்பில் இல்லை சுவாமி, அவ்வளோதான் சொல்லுவாளே தவிர தப்புன்னு ஒத்துருமே சொல்ல மாட்டான். அப்போ நம்முடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கு? இப்போ இந்த காலத்துக்கு எனக்கு இப்போ ஒத்து வருமானு தெரியல, அதனால மாற்றிண்டா தேவையில்லை. இந்த கண்ணோட்டம் இருந்ததுன்னா தப்பிச்சு விடலாம். அதை விட்டுட்டு மனு சொன்னதே தப்புன்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அப்போ அதிலிருந்து மீழ்வதற்கு வழியே கிடையாது. என்னால் முடியல, சாஸ்திரம் சொன்னது அத்தனையும் சரியாக தான் இருக்கும், ஆனால் என்னால் சிலதைத்தான் கடைப்பிடிக்க முடியறது, பலதை கடைப்பிடிக்க முடியல. இந்த எண்ணத்தை முதல்ல நீங்கள் வரவழைச்சிங்கோ, அப்போவே நம்ம நல்ல ஒரு அடி சாஸ்திரத்தை நோக்கி எடுத்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற பலருக்கும் வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ, தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் விலகி விலகி போகிறோம் போல் இருக்கே, அதை நோக்கி போகிறோமா தெரியலையே, அதில் சொன்னதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது போல் இருக்கே. கார்த்தால் 3:45 எழுந்திருந்து 4 குளிச்சு விடணும்னு அது சொல்கிறது. எங்கே பண்ணுறது சொல்லுங்கள் சுவாமி? இப்போ நாங்கள் அப்படியே ராத்திரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தூங்க போகிற சமயம் எவ்வளவு தேவையில்லாததெல்லாம் பார்க்கணும். இப்போ மெதுவாக இவன் 11:30 தூங்க போனால் எழுந்திருக்கிறதுக்கு நாழி எழுது. இப்போ ரொம்ப நேரம் கழித்து தூங்கி நேரம் கழித்து எழுந்திருந்தால் ஒரு புத்துணர்ச்சியும் ரொம்ப வராது. கொஞ்சம் சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எழுந்துட்டீங்கன்னா தான் புத்துணர்வோடு இருப்போம். நீங்கள் இதை என்ன சொல்லலாம்னால், 7 தூங்கணும், பாக்கி இருக்கிற 17 உழைக்கணும். அது எந்த நேரமாக இருந்தால் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையோ? அடுத்த கேள்வி தானே வரும், நான் என்ன 10 படுத்துன்னு 5 எழுந்தா உமக்கு என்ன, 12 படுத்துட்டு 7 எழுந்தா உமக்கு என்னான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது, சூரிய ஒளி இருக்கும்போது முழிச்சுட்டு இருக்கமா இல்லையாங்கிறத பற்றி. எத்தனை நாடுகள்லேயே அந்த சூரிய ஒளி வேணுங்கிறதுக்காக நேரத்தையே மாற்றி வைக்கிறா தெரியுமா? 1 முன்னாடி போகும், 1 பின்னாடி வரும், கடிகாரத்தை அப்படியே திருப்பிடுவா, நாளையிலேருந்து இதுதான் நேரம்ங்கிறா. இது எதுக்காக சுவாமி பண்ணுறீங்கனால், அந்த சூரிய ஒளி இருந்தால் தான் எனக்கு புத்துணர்ச்சி, அப்போ தான் உற்சாகத்தோடு என்னால் வேலையே பார்க்க முடியும். இப்போ என்னாருது, அந்த சூரிய ஒளி இருக்கிற 8 வரைக்கும் நம்ம தூங்கி போயிட்டோம்னால், சாஸ்திரம் சொன்ன உஷத்காலம் பிரம்ம முகூர்த்தம் அதுக்கெல்லாமே நான் வரல. இப்போ கடைசி பட்சம் சூரிய ஒளி இருக்கிற நேரம் வேணுமா வேண்டாமா? அந்த நேரத்தில் நம்ம தூங்கி போயிட்டோம்னால், சில ஐரோப்பிய நாடுகளுடைய வடக்கு எல்லைக்கெல்லாம் போனால் பகல் 10 சூரியன் உதிக்கும், மத்தியானம் 2 அஸ்தமிச்சிடும். 10 தான் உதிக்கும், 2 அஸ்தமிச்சிடும். அங்கே இருக்கிறவாளுக்கு நிறைய மன அழுத்த நோய்கள், அந்த பக்கம்தான் மன அழுத்தமே நோய் நிறையா இருக்கும். ஏன்னா அவர் இருந்தால் தான் நம்ம மன ஆனந்தமாக இருக்கும். அவர் இல்லை இருட்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கட்டப்படும். ஏன்னா அது பள்ளிக்கூடம் போகிறச்சே சூரியன் இருக்காது, வர்றதுக்குள்ளே அஸ்தமிச்சு போயிடும். அப்போ என்ன போகி என்ன வந்து என்ன நடக்கும்? நம்ம பாரத தேசம் புண்ணிய பூமி மட்டுமில்லை, இதை போல் தட்பவெட்ப நிலைக்கு ரொம்ப ஆச்சரியமான பூமி நம்மளுக்கு தான். எப்பவும் நன்னாத்தான் இருக்கும், எப்பவும் சூரியன் அடிக்கும். என்ன ஒன்று, இது கொஞ்சம் ரொம்பவே சூரியன் அடிக்கிறார், அது ஒன்று தான் இங்கே கட்டமே தவிர மற்றபடி இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம ஒரே வெப்பமாக இருக்கே வேத்து கொட்டதேன்னு சொல்லிட்டுருப்போம். அவர் இல்லைன்னா துணி கூட காயாது. அவள்லாம் எவ்வளோ பாடுபடுறான்னு தெரியாது, நன்னா துவைப்போம், உணத்தினா இன்னும் ஈரம் ஜாஸ்தியாக திரும்பி வந்துடும். இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, அதனால் இந்த கட்டம் நமக்கு புரியாது. அதனால பிராம முகூர்த்தம் காலை எழுந்திருத்தல்ங்கிறது முக்கியம். பண்ண முடியலையனால் நம்ம தான் கொஞ்சம் யோசித்து எவ்வளவு நல்லது இருக்குதுன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும். போனால் போகிறது, அப்படியே உங்களால் பண்ண முடியலையா? அப்போ மனு 4 குழின்னு சொன்னது தப்புன்னு ஆரம்பிக்காதீங்க. இப்போ நான் பிரார்த்தனை வைக்கிறதே அதான். இப்போ அவர் சொன்னது சரியாக இருக்கலாம், என்னால் என்னமோ 4 எழுந்து குளிக்க முடியல சுவாமி, பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன், அதில் வெற்றி அடைவேனான்னு தெரியாது, இந்த கண்ணோட்டம் கொஞ்சம் பணிவான கண்ணோட்டம் வந்ததுனாலே மனு சொல்றதை நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னு அர்த்தம். அது இருக்கா? முதல்ல நீங்கள் தான் நெஞ்ச தொட்டு கேட்டு பார்க்கணும். இப்போ அவர் சொன்னதே தப்புன்னு எதிர்க்க போகிறேன்னா, அல்லது அது சரி என்னால் முடியலேன்னு சொல்ல போகிறேன்னா, இந்த பக்குவம் மாறித்துனாலே ஒரு நல்ல அடி அவரை நோக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். சரி, பீட்டிக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், இப்போ என்ன சொல்ல போகிறார்? ஏதோ வம்ப விலைக்கு வாங்க போகிறோன்னு சொன்னேனே, என்னது பார்ப்போம். நான் ஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி. அவர் சொல்கிறது, பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி ஸ்தவிரே புத்திராக ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி. ஸ்திரீக்கு சுவாதந்திரியம் பொருந்தாது. सदा वेंकटेशं स्मरामि स्मरामि. हरे वेंकटेश प्रसीद प्रसीद. प्रियं वेंकटेश प्रयच्छ